ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டானதும் கூட, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு கப்ப கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து சீசன் தான், நல்ல ஃப்ரெஷ்ஷான கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி பெரிய ஓட்டை இருக்கிற கிரேட்டரில் துருவி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா துருவி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட சேர்க்கறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் தேவைப்படும்னு சொல்ல முடியாது, இந்த கிழங்கில் இருக்கிற ஈரப்பதத்துக்கு ஏற்ற மாதிரி தேவைப்படும். நான் முதல்ல 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவு கிழங்குல எல்லா பக்கமும் படுற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இதில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் சுத்தமாக போயிடணும், அந்தளவுக்கு நமக்கு நல்லா உதிரி உதிரியாக வரணும். அரிசி மாவு மட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு தேவைப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். இப்போது நல்லா பிசைஞ்சதும் இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைங்க. பல்ஸில் வச்சு ஒரு 10 செகண்ட் மட்டும் அடிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு நல்லா தேங்காய் பூ மாதிரி நல்லா இந்த மாதிரி பூ மாதிரி வரும். இந்த மாவு தான் நமக்கு இப்போ தேவை. இதே போல் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நேரம் அரைச்சிடக்கூடாது, பல்ஸில் வச்சு கரெக்டாக ஒரு 10-15 செகண்ட் மட்டும் அரைச்சிங்கனாலே போதும், நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக இருக்கும் பாருங்கள். இந்த மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் 3 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இது கூட சேர்க்குறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை செய்கிறதுக்கு நமக்கு வாழை இலை தேவைப்படும். நல்ல வாழை இலையை இது போல் சின்ன சின்ன ஷீட் மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிரிச்சுக்கோங்க. இதே போல் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு, இதை செய்கிறதுக்கு நமக்கு டூத்பிக் தேவைப்படும். இந்த மாதிரி வளைய மாதிரி இதை மடித்து இந்த 2 கார்னரையும் டூத்பிக்கால் நம்ம வந்து இந்த மாதிரி சீல் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே மேக்ஸிமம் வந்து ஒரே அளவாக இருக்கிற மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யணும். இப்போ இதே போலவே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இதில் தான் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற மாவை நம்ம ஃபில் பண்ணி எடுக்கணும். இது கூட சேர்க்குறதுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் நான் துருவி எடுத்திருக்கேன். முதல்ல இதை வாழையிலேயே இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இதுக்கு நடுவில் ஃபஸ்ட்டு 1 லேயர் தேங்காய் பூ சேர்க்கலாம். இவ்வளோ தான் சேர்க்கணும்னு அளவில்லை, உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம், எத்தனை லேயர் வேணாலும் சேர்க்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். மேலே 3/4 வாசி வர வரைக்கும் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே திரும்பவும் தேங்காய் பூ சேர்த்து லேசாக அமுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இது கையில் எடுத்தாலும் கூட பிரியாமல் வரும். இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. இதை பாருங்கள் எப்படி பிரியாமல் நல்லா வந்திருக்குன்னு. இதே மாதிரியே எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் 1 லேயர் தேங்காய் பூ, கொஞ்சம் மாவு, திரும்ப 1 லேயர் தேங்காய் பூ, அப்படின்னு வரிசையாக லேயர் லேயராக கூட பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் சேர்க்க விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துகிட்டு இதை நம்ம வேக வச்சு எடுக்கணும். நான் வந்து பேனில் தான் இன்றைக்கி வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இதில் பிளேட்டில் நம்ம செஞ்சுருக்கிற இந்த வாழை இலையில் ரோல் பண்ணியிருக்கிற மாவு வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கலாம். இதை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுக்கலாம், உங்களோட விருப்பம்தான். அதிக நேரம் தேவைப்படாது, ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வேகச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. லேசாக ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நல்லா பிரியாமல் செட் ஆகி வந்திருக்குன்னு. நம்ம நார்மலாக செய்கிற புட்டு ரெசிபியை விட கிழங்கு துருவி அதில் நம்ம அரிசி மாவு சேர்த்து பண்ணுறது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவே புட்டு மேக்கரில் செய்கிறத விட நம்ம வாழை இலையில் ரோல் பண்ணி செஞ்சால் இன்னும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சமாக வெள்ளம் நெய்யோடு சேர்ந்து சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.